அன்பிற்கிணிய புது வசந்தம் டிவி நேயர்களை நலம் தரும் நல்வாக்கு ஜோதிடர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மிக முக்கியமான திருநாளை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னா இப்போ நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை என்று எல்லோரும் கொண்டாடப் போகின்ற தீபாவளி திருநாள் பொதுவாக இந்த தீபாவளி திருநாள் அப்படின்னோடனே நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்னா இந்த குழந்தைகளாக இருந்தால் பட்டாசு வெடிக்கலாம் இனிப்புகள் சாப்பிடலாம் நண்பர்களுடன் விளையாடி பூஜை கழிக்கலாம் புத்தாடை உடுத்தி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள் மனசுக்குள்ளே வரும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை வாங்கி இந்த வருட தீபாவளியை கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் பண் போன்ற பலரையும் சந்திக்கின்ற ஒரு சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற தீபாவளியாகவும் இருக்கும் ஆடவராக வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்களாக இருந்தால் போனஸ் மிக முக்கியமாக அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் அல்லது தீபாவளி இன்னொன்று ஞாபகம் வருது அந்த போனஸ் தான் அந்த போனஸ் வந்தால் தான் நமக்கு வந்து அதன் சம்பந்தமாக பல செலவுகளை ஈடு செய்ய முடியும் அதுவும் குறிப்பாக ஒரு பத்து வருடங்களாக இந்த தீபாவளி திருநாள் என்பது தன்னுடைய மிகப்பெரிய பிரகாசமான ஒளி மங்கி கொண்டிருக்கிறதோ என்கின்ற எண்ணம் கூட வருகின்றது காரணம் என்னென்னா அன்றைய தினம் மிக முக்கியமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை போட்டு தீபாவளியின் முக்கியத்துவத்தை வேறு விதமாக திசை திருப்பி விடுகிறார்கள் அதனால் நம்ம இப்போ தீபாவளியை பற்றி ஒரு விஷயமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நம்மளுடைய சந்ததியினர்களுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த தீபாவளியின் முக்கியத்துவம் இந்த தீபாவளி எப்படி கொண்டாடணும் என்றைய தினம் கொண்டாடணும் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சந்தோஷமான சூழ்நிலையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது அல்லது நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதை கடைப்பிடிச்சோன்னா அதில் ஒரு இருக்கிற திருப்தி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நம்ம நினைக்கிற மாதிரி தீபாவளிங்கிறது ஒரே ஒரு நாள் கொண்டாடுகின்ற பண்டிகை அல்ல தீபாவளி என்பது ஐந்து நாட்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை அதாவது கோவஸ்துவாதசி தன்வந்திரி ஜெயந்தி நரக சதுர்தசி நரகாசுரவதம் லக்ஷ்மி குபேர பூஜை இப்படி ஐந்து விதமான நாட்கள் அல்லது ஐந்து விதமான காலகட்டங்களில் இந்த தீபாவளி பண்டிகை என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது இன்றைய தினம் தீபாவளி அப்படின்னோன்னா இன்றைக்கி என்ன புது படம் வருது அப்படிங்கிற தான் மக்கள் மனசில் வருது இன்றைய தினம் நம்முடைய கதாநாயகன் எப்படிப்பட்ட படத்தில் நடிக்கிறார் அவருடைய படம் எவ்வளவு பெரிய வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற தான் மக்கள் மனசில் இருக்கு ஆனால் இந்த தீபாவளிக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட தன்மைகளும் இந்த தீபாவளி எதனால் கொண்டாடுறோம் அப்படிங்கிற சில விஷயங்களையும் பார்த்தோம்னா அதோட தாத்பரியம் நமக்கு புரிவதற்கு சாத்தியமாக இருக்கும் பொதுவாக அந்த தீபாவளி அப்படின்னு பார்த்தோம்னா அது சதுர்தசி அப்படிங்கிற நாளில் தான் கொண்டாடுவோம் இந்த வருடம் பதினான்காம் தேதி நவம்பர் மாதம் சனிக்கிழமை என்று சதுர்தசி திதி வருகின்றது இந்த சதுர்தசி திதிமத்தில் இருந்தால் போதுமா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் வரணும் அது வந்து சூரியனும் சந்திரனும் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் இருக்கிறதுனால மிக முக்கியமாக ஐப்பசி மாதத்தில் வர்ற சதுர்தசி அன்றைய தினம் சூரியனும் சந்திரனும் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற சில நிபந்தனைகள் தான் தீபாவளிக்கான முக்கிய ஜோதிட குறிப்புகளாக இருக்குது இந்த தீபம் ஆவளி அப்படின்னு தீபாவளியை ரெண்டு பதமாக பிரிக்கலாம் தீபம் என்பது ஒளி ஆவளி என்பது வரிசை வரிசையாக தீப ஒளிகளை ஏற்றுவதை தான் தீபாவளி என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் பார்த்தோன்னா அந்த காலத்தில் அந்த தீப ஒளிகளை ஏற்றுவதற்கு காரணமான அந்த தீபாவளி எதற்காக கொண்டாடுகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை யோசித்து பார்த்தா நரகாசுரன் அப்படின்னு ஒரு பெரிய அரக்க அவன் எல்லா விதமான வரன்களையும் வாங்கியிருக்கான் எல்லா வரங்களும் வாங்கிய காரணத்தினால் அவனுக்கு கொஞ்சம் மனசில் அகங்காரம் ஏற்பட்டு விட்டது நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அந்த வரம் என்ன வாங்கியிருக்கான்னா நான் தன்னை யாரும் சாகடிக்க முடியாதுங்கிற வக வரம் வாங்கியிருக்கான் தன்னை தன்னுடைய தாயாரை தவிர யாராலும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரத்தை வாங்கியிருக்கான் இந்த வரம் என்னன்னா ஒரு மகனை தன்னுடைய தாயாரே கொள்வது என்பது நிச்சயமாக எந்த காலகட்டத்திலும் நடக்காத ஒரு விஷயம் அதனால தான் அவன் வெறும் புத்திசாலியாக அந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்கியிருக்கான் அதனால என்ன ஆயிடுச்சு நமக்கு நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு அகங்காரம் அவனோட தலைகணம் இதெல்லாம் அவனை என்ன பண்ணிடுச்சுன்னா எல்லா மக்களையும் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் தேவர்கள் மற்றும் எல்லோரையுமே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சு தன்னுடைய சக்திகளை வைத்து அவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி அவர்களை தான் சொன்னபடி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் நிபந்தனைகளை ஏற்படுத்தினான் இது மாதிரிலாம் அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தினால் மக்கள்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க என்னடாது நம்ம இப்படி வந்து மாட்டின்ட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு விஷ்ணுகிட்ட போய் எல்லாரும் முறையிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் எங்களை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு மக்களோட தேவர்களும் சேர்ந்து அந்த வேண்டுதல்களை வைத்த காரணத்தினால் விஷ்ணு என்ன பண்ணுறாரு அவர் வந்து கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தபோது கிருஷ்ணரின் மனைவியாக சத்யபாமா அவதரித்து அதாவது நரகாசுரனின் தாயார் பூமாதேவி அந்த பூமாதேவி எப்படி வந்தார்னு பார்த்தோன்னா முன் ஜென்மத்தில் இரண்ய கசிபு அப்படின்னு ஒரு ஒரு அரக்கன் தான் அந்த அரக்கனை அழிக்கத்துக்கு வராக மூர்த்தியாக அவதாரம் செய்த விஷ்ணு பகவான் அந்த அரக்கனை வதம் செய்த பின்னால அவரோட வியர்வை துளிகள் வந்து பூமியில் விழுந்து தான் பூமாதேவி மேலே விழுந்து அதுதான் நரகாசுரனாக குழந்தையாக அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுகின்றது அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தா பூமாதேவி தான் நரகாசுரனோட தாயார் அதனால் அந்த நரகாசுரனோட தாயாரான பூமாதேவியை சத்தியபாமாவாக அவதாரம் எடுத்து கிருஷ்ணனின் மனைவியாக இருந்து அந்த நரகாசுரனை வதம் செய்வதற்காக கிளம்புறாங்க அப்போது அந்த நரகாசுரன் விட்ட அம்பு கிருஷ்ணன் மேலே பட்டுருது கிருஷ்ணர் சரி இதுக்கு மேலேயும் நம்ம கா ரொம்ப பொறுமையாக இருந்தால் தப்பு அப்படின்னு அந்த சத்தியபாமா மூலமாக அம்புய்து அவனை நரகாசுரனை வதம் செய்ததாக புராணங்கள் சொல்லுகிறது ஆகவே அந்த நரகாசுரன் என்ன பண்ணுறான் தன்னோட தன்னை சாகடித்த போதுதான் அவனுக்கு சத்யபாமா தான் தன்னுடைய தாயாரான பூமாதேவி அப்படிங்கிறது அவனுக்கு புரிய வருது தான் வந்து ஏன் சாகடிக்கப்பட்டோம் அப்படின்னு ஒரு செகண்ட் அவன் யோசித்து பார்த்தோன்னே நம்ம செஞ்ச அந்த கொடுங்கோல் ஆட்சி தான் நம்மளை இப்படி வீழ்த்தி நான் ரொம்ப தப்பு செஞ்சிட்டேன் எனக்கு இருக்கிற இவ்வளவு சக்திகளை நல்ல வழியில் நான் செலுத்தி இருந்தேன்னா மிகப்பெரிய ஒரு நன்மை பெற்றிருக்கலாம் ஆனால் அதை நான் தீய வழியில் இப்படி பண்ணதுனால தான் எனக்கு இந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இன்றைக்கி நான் அதை அதனால தான் மரணத்தையும் சந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் மைண்டில் சிந்தனை வந்தது கஷ்ட காலத்தில் நமக்கு நல்லது தோணுமாங்களே அந்த மாதிரி அவன் மரணத்தின் தருவாயில் இருக்கின்ற போது அவனோட சிந்தனை சரி நம்ம வந்து இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டோம் இனிமேல் நம்ம அதுக்கு மன்னிப்பு கேட்கணுன்ட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் நான் தெரியாமல் தப்பு செஞ்சிட்டேன் என்னோட தவறுகளை நான் உணர்ந்துட்டேன் ஆனால் எனக்கு ஒரு சின்ன வரம் தரணும்னா ஏற்கனவே நிறைய வரங்களை வாங்கி வைத்தவன் தான் இப்போ என்ன புது வரன்னு பார்த்தா என்னுடைய சாவை மக்கள் தீபாவளியாக கொண்டாட வேண்டும் மிகவும் சந்தோஷமாக அதாவது தப்பு செஞ்சு ஒருத்தனுக்கு தண்டனை கிடச்சிதுங்கிறத மக்கள் உணரணும் அது மட்டும் இல்லாமல் அந்த தப்பு செஞ்சவனே தன்னோட தவறை உணர்ந்த போது அவன் மிகப்பெரிய மக்களால் மதிக்கப்படுகின்றவனாகவும் திருந்தியவனாகவும் ஆகின்ற காரணத்தினால் அவனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று புரிவதற்காக இந்த தீபாவளியாக எல்லோரும் கொண்டாட வேண்டும் தன்னை கொண்டாட வேண்டும் தன்னுடைய சாவை கொண்டாட வேண்டும் என்று வரம் கேட்டான் கிருஷ்ணரும் அவனுடைய அந்த தவறை உணர்ந்த காரணத்தினாலும் தவறை உணர்ந்தவர்களுக்கு அருள் பாலிக்கின்ற வகையிலும் அந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுகின்ற வகையில் அருள் புரிந்தார் இதுதான் அந்த தீபாவளி திருநாளுக்கான புராண கதை அந்த இதுனா ஐப்பசி மாதமாக இருக்கணும் சதுர்தசி திசியாக இருக்கணும் சூரியனும் சந்திரனும் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யணும் இதெல்லாம் நடக்கிற அந்த காலகட்டத்தில் தான் அந்த நரகாசுரனை வதம் செய்ததாக வரலாறு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தீபாவளிங்கிறது ஒரு நாள் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை அல்ல ஐந்து நாட்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை எப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோவஸ்த கோவஸ்துவாதசி அப்படிங்கிறது அந்த தீபாவளிக்கு முன்னால் ஒரு பிரதோஷம் வரும் அந்த பிரதோஷ காலத்தில் துவாதசி இருக்கும் அதாவது சதுர்தசிக்கு ரெண்டு நாள் முன்னாடி துவாதசி வரும் அந்த துவாதசி அன்று பிரதோஷமும் இருக்கும் அந்த பிரதோஷ வேலையில் துவாதசி திதி நடக்கின்ற அந்த காலையில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை தான் அந்த கோவஸ்த துவாதசி இது என்ன பண்ணணும்னா இந்த பண்டிகை என்பது வடக்கே வட மாநிலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடு அதாவது நந்த கோபாலனை வணங்குகின்ற ஒரு வழிபாடு தான் இந்த விரதமாக இருந்து வழிபடுகின்ற ஒரு தன்மையை தான் இந்த துவாதசி அப்படின்னு சொல்கிறோம் அன்றைய தினம் பசு ஒரு கன்று ரெண்டையும் நிற்க வச்சு அதுக்கு பூஜை செஞ்சு அதன் மூலமாக நம்முடைய பல கிரக தோஷத்தையும் நிவர்த்தி செய்கின்ற ஒரு பூஜையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாகவே இந்த கோமாதாவை வணங்கி வந்தால் அனைத்து தோஷங்களும் விலகும் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த வகையில் அந்த துவாதசி அப்படிங்கிறது கொண்டாடப்படுகின்றது அடுத்ததாக பார்த்தா த்ரியோதசி திதி அதாவது அந்த தன்வந்திரி ஜெயந்தின்னு சொல்லுவாங்க அந்த தன்வந்திரி ஜெயந்தி என்பது பொதுவாக தன்வந்திரி எல்லாருக்கும் தெரியும் அவர் வைத்தியநாத சுவாமி அவர் வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அருள் பாலிக்கின்ற ஒரு கடவுள் தீபாவளிக்கு முந்தைய நாள் இது வரும் அந்த தீபாவளிக்கு முந்தின நாள் சதுர்தசிக்கு முன்பாக த்ரையோதசி வருகின்ற அந்த இரவு நேரம்தான் நம்ம வந்து இந்த தன்வந்திரி ஜெயந்தியை கொண்டாடுவோம் அன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வேளையில் இந்த பண்டிகையை கொண்டாடணும் பொதுவாக நம்ம இப்போ தீபாவளி கொண்டாடுறதுங்கிறது இந்த தன்வந்திரி ஜெயந்தின்னு தெரியாமல் தீபாவளிக்கு மிதின நாள் இரவும் தீபாவளி என்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த தன்வந்திரி ஜெயந்தி எப்படி கொண்டாடணும் எதுக்காக கொண்டாடணும்னு நம்ம ஒரு தாற்பயம் நிறைய பேருக்கு மறந்துடுது அல்லது தெரியாமையே போயிடுது அடுத்த வம்சாவளியினர் அதை எப்படி கடைபிடிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை இருந்தாலும் அந்த தன்வந்திரி ஜெயந்தி என்பது அந்த தேவர்கள்தான் மேலேந்து மேலுலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் மற்றும் அனைத்து சான்றோர்களும் தன்வந்திரியை வணங்கி தங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக விரதம் இருந்து வழிபாடு தான் அந்த தன்வந்திரி ஜெயந்தின்னு சொல்கிறாங்க இந்த தன்வந்திரி ஜெயந்தி கொண்டாடுவதன் மூலமாக நீண்ட ஆயுளை பெறலாம் நம்முடைய ஆரோக்கியமான உடல் விஷயத்திற்காகவும் இந்த தன்வந்திரி ஜெயந்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் நோய்கள் நீங்கி எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பூரண ஆயுளுடன் இருப்பதற்கு இந்த தன்வந்திரி ஜெயந்தி வழிபட வேண்டும் அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பானதாகும் அன்று ஓம் வாசுதேவாய வித்மகே வைத்திய ராஜாய தீமகி தன்னு தன்வந்திரி பிரசோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது வந்து நமக்கு பல விதமான உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான தோஷங்களை நீக்கி நல்ல ஆரோக்கியம் ஆரோக்கியமான சீரான உடல் வாகை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தன்வந்திரி ஸ்லோகத்தை அன்றைய தினம் நூற்றி எட்டு முறை சொல்லுவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த பரிகாரம் என்று கூட சொல்லலாம் அதுக்கு அடுத்தது மூன்றாவதாக நரக சதுர்தசி அடுத்து தீபாவளி அதிகாலையில் த்ரீயோதிசிக்கும் அன்றைய தினம் சதுர்தசி வரும் அன்று சூரியனும் சந்திரனும் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற வேளையில் தலையில் நல்லெண்ணெய் வைத்து அதாவது வெறும் நல்லெண்ணெய் வைக்கக்கூடாது லேசாக அந்த நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதில் சில மிளகு போட்டு வச்சு அதன் மூலமாக தலையில் உச்சந்தலையில் தேய்த்து கொள்ள வேண்டும் அந்த தலையில் நல்லெண்ணெய் வச்சு ஸ்நானம் செய்வது என்பது பொதுவாக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அல்ல ஏன்னா அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக இதுபோல் தலையில் எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிப்பது என்பது தோஷத்தை தருகின்ற ஒரு விஷயந்தான் ஆனால் அது வந்து தீபாவளி திருநாளுக்கு மாத்திரம் அதில் ஒரு விதிவிலக்கு உண்டு அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் அதிகாலையில் நம்ம வெந்நீரில் போட்டு லேசாக சூடு பண்ணப்பட்ட எண்ணெயை தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் வாய்ந்த நம்முடைய தோஷங்களை நீக்குகின்ற ஒரு அமைப்பாக மாறுது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அன்றைய தினம் நாம் நல்ல தேய்ச்சிக்கொள்கிற நல்லன இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் தீபாவளி திருநாள் என்று நாம் தலையில் தேய்த்து கொள்கின்ற அந்த லக்ஷ்மி தேவியும் அன்றைய தினம் நாம் வெது வெதுப்பாக வெந்நீர் தண்ணியில் குளிக்கிறதுங்கிறது கங்காதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால தான் அந்த தீபாவளி அன்று மட்டும் அதிகாலையில் சுவாதி நட்சத்திரத்தில் எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் குளிப்பது என்பது எந்தவிதமான தோஷத்தையும் தராது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது ஆகவே அந்த நரகாசுரனுக்கு கிருஷ்ண பகவான் வரம் அளித்தபடி அன்றைய தினம் நாம் தைல ஸ்நானம் செய்வது புது வஸ்திரங்களை அணிந்து சந்தோஷமாக பட்டாசு வெடித்து இனிப்புகள் சாப்பிட்டு தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது என்பது வழக்கமாக இருக்கின்றது அடுத்ததாக நான்காவதாக நாம் பார்க்க போவது நரகாசுர வதம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சத்தியபாமாவின் துணையுடன் கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்து நரகாசுரன் தன்னுடைய தவறை உணர்ந்து கிருஷ்ண பரமாத்மாவிடம் வேண்டிக் கொண்ட காரணத்தினால் இந்த வரம் பெற்று தீபாவளி பண்டிகையை அனைவரும் கொண்டாடி வருகின்றோம் அந்த தவறை உணர்ந்தவர்களுக்கு கடவுள் அருள் பாலிப்பார் என்கின்ற அந்த கருத்து மக்களிடம் பரவ வேண்டும் என்பதற்காக இந்த வரம் கேட்டதாக நரகாசுடன் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த நான்காவது என்பது அந்த காலையில் நாம் தைல ஸ்நானம் செய்த பிறகு கொண்டாடப்படுகின்ற உறவினர்களை சென்று சந்திக்கின்ற நண்பர்களை சந்திக்கின்ற ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பரமாறிக்கொள்கின்ற அந்த காலகட்டத்தில் இருக்கின்றது அடுத்ததாக லக்ஷ்மி குபேர பூஜை பொதுவாக இந்த லக்ஷ்மி குபேர பூஜை என்பது வடநாட்டு மக்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது அவங்க தீபாவளியை கொண்டாடுறாங்களோ இல்லையோ இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை விடாமல் கொண்டாடுவாங்க அன்றைய தினம்தான் அவங்க தீபாவளி மாதிரி கொண்டாடுவாங்க காரணம் என்னென்னா அவங்க செய்கிற வியாபாரத்திற்கு புது கணக்கை ஆரம்பிக்கின்ற நாள் அன்றைய தினம்தான் அன்று நம்ம திருப்பதி வெங்கடாஜதில் க வெங்கடாஜலபதி கடவுளுக்கே திருமணத்திற்காக கடன் கொடுத்தவர் தான் அந்த குபேரன் அந்த லக்ஷ்மி குபேர பூஜையை கொண்டாடுவதன் மூலமாக அன்றைய தினம் நாம் விரதம் இருந்து சில வழிபாட்டு முறைகளை செய்தால் நிச்சயமாக நாமும் ப சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் என்பது ஒரு ஐதீகம் அது மிக அற்புதமாக அந்த வடநாட்டுக்காரர்கள் அந்த லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளிக்கு அடுத்த நாள் கொண்டாடி தங்களுடைய தொழிலில் புது கணக்கை ஆரம்பிக்கின்ற நாளாக அன்றைக்கி வச்சுருப்பாங்க அன்றைய தினம்தான் அவங்க க பிள்ளையார சொல்லி போட்டு தங்களுடைய வியாபாரத்திற்கான கணக்குகளை எழுத ஆரம்பிப்பார்கள் பொதுவாக அந்த குபேரன் லக்ஷ்மி குபேரன் அதுக்கு வந்து பொருத்தமான எண் என்பது எழுபத்தி ரெண்டு அந்த கடவுளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பழம் என்பது மாதுளை வடக்கு திசை என்பது அந்த கடவுளுக்கான திசை இப்படி பல விஷயங்களும் அந்த பிரத்யேகமான அந்த குபேரன் மற்றும் லக்ஷ்மி ஆகிய இருவருக்குமான சங்கதிகளாக சொல்லப்பட்டிருக்கின்றது வியாழக்கிழமையன்று மாதுளை பழம் தங்க நாணயம் தாமரை பூ போன்ற விஷயங்களை பயன்படுத்தி அந்த பூஜையை செய்வது விரதம் இருப்பது என்பது மிகவும் அற்புதமான பல ஐஸ்வரியங்களையும் சகல ஐஸ்வரியங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை வழிபாட்டு முறை தான் சொல்ல வேண்டும் இதே மாதிரி அன்றைய தினம் ஆரம்பித்து நூற்றி எட்டு தங்க நாணயங்களை புஷ்பங்களாக பாவித்து அர்ச்சனை செய்வதும் ஒம்பது வாரம் ஒம்பது மாதம் மாலை ஐந்து மணி முதல் ஆறரை மணிக்குள் இந்த பூஜையை செய்வது என்பது வியாழக்கிழமை பௌர்ணமி என்று இந்த பூஜையை செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலனை தரும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை என்பது பல ஐஸ்வர்யங்களை தருகின்றதைப் போல தீபாவளி திருநாள் என்பது பொதுவாக எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் அதே நேரம் அவர்களுடைய மனதில் பலவிதமான தவறுகளை உணர்கின்ற காலகட்டமாகவும் இருக்க வேண்டும் எப்படி நரகாசுரன் தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவனிடம் சரணாகதி அடைந்தாரோ அதே போல நாமும் அன்றைய தீபாவளி திருநாள் என்று அந்த வருடம் நாம் அதுவரை செய்த சில தெரிந்தோ தெரியாமலோ செய்த பல தவறுகளையும் அல்லது நம்மை அறியாமல் செய்த ஏதாவது விஷயங்கள் இருக்குமே ஆனாலும் அதையெல்லாம் மன்னி தருள வேண்டும் என்று வேண்டி வழிபாடுகள் செய்தால் தீபாவளி திருநாள் என்பது பண்டிகை மட்டுமல்ல மிக பெரிய ஒரு விரத நாளாகவும் இருக்கும் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும் ஆகவே தீபாவளியை ஒரு பண்டிகையாக மட்டுமல்லாமல் விரதமாகவும் இருந்து வழிபட்டு வந்தால் எல்லோருக்கும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஆகவே இதற்கான முயற்சிகளை அல்லது நம்ம தீபாவளியை ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சிக்கிற மாதிரி நம்முடைய சந்ததிகளுக்கு நம்மளுடைய வாரிசுகளுக்கு அதை சொல்லி நம்ம தீபாவளியை கொண்டாடுவது என்பது மிக சிறப்பு வாய்ந்ததாகும் அப்படி நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுன்னு அதை செய்யும்போது தான் நம்மளுடைய முழு ஈடுபாடும் அந்த விஷயத்தில் இருக்கும் ஆகவே அன்பிற்கினிய புதுவசந்தம் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மாவின் தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவரும் தீபாவளி தருணங்களை சந்தோஷமாகவும் மிகவும் பாதுகாப்பாகவும் யாருக்கும் எந்தவிதமான தொந்தரவுகளும் இல்லாமல் கொண்டாட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்